எம்ஜிஆர் எனும் ஆளுமையால் உருவாக்கப்பட்ட இயக்கம் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை கடந்து அரை நூற்றாண்டுக்கும் மேலாக மக்களின் அன்பை பெற்ற இயக்கமாக உள்ளது அதிமுக. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா எனும் ஆளுமைகளால் வழிநடத்தப்பட்ட அதிமுக 53வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பல நல்ல திட்டங்களால் மக்கள் நலனுக்கான போராட்டங்களால் இன்றளவும் தேசிய கட்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. சத்துணவு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், தாலிக்கு தங்கம் என பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தியது அதிமுக. கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவில் இருந்து விலகிய எம்ஜிஆர் 1972 ஆண்டு அக்டோபர் 17 தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். மதுரையில் போடப்பட்ட விதை திண்டுக்கல் இடைத்தேர்தலில் துளிர்த்து மக்களின் செல்வாக்கை உறுதி செய்தது. கட்சி தொடங்கிய 5 ஆண்டுகளில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் கட்சியில் பிளவு ஏற்பட்டு மீண்டும் 1989 ஆண்டு ஜெயலலிதா தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவானது. 1991 ஆண்டு ஆட்சியை பிடித்த ஜெயலலிதா தமிழகத்தின் முதலமைச்சராக வெற்றி பயணத்தை தொடங்கினார். பின்னர் தொடர்ந்து 1996 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி, 2001 ஆண்டு மீண்டும் ஆட்சி, 2006 சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை பெற்றாலும் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தது அதிமுக. இதனைத் தொடர்ந்து 2011 ஆண்டு முதல் 2021 வரை 10 ஆண்டுகள் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்தனர். இந்த நிலையில் 2016 ஆண்டு டிசம்பர் 5 தேதி அதிமுகவினருக்கு பேரிடியாய் இறங்கியது ஜெயலலிதாவின் மறைவு. அதன் பின்பு அதிமுக பல இக்கட்டான காலகட்டங்களை சோதனைகளை சந்தித்தது. இருந்தபோதிலும் 2017 ஆண்டு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சி காலத்தை நிறைவு செய்தார். இந்த காலகட்டம் என்பது அதிமுகவுக்கு வந்து ஒரு சவாலான காலகட்டமாக நான் பார்க்குறேன். குறிப்பாக வந்து எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தபோது ஜெயலலிதா கட்சியை கட்சியில் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டி எடுத்த நடவடிக்கைகள், அதன் மூலமாக கட்சி அடைந்த பயன்கள், இதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு இந்த கட்சியில் ஏற்பட்ட பிளவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கு. அதோடைய பாதிப்புகள் வந்து இன்னும் இந்த கட்சியை வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது தான் என்னுடைய கருத்து. அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிமுக தன்னோட 52 வருஷ காலத்தில் பல எலெக்ஷன்ஸ் சந்திச்சிருக்காங்க, பல தோல்விகளும் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் எந்த வாட்டி கூட எந்த தேர்தலிலும் இந்த சமீபத்தில் நடந்து முடிந்த பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரியான ஒரு தோல்வி வந்து அந்த கட்சி தழுவியதே கிடையாது. அதன்பின் 2021 நடந்த தேர்தலில் 66 இடங்களை கைப்பற்றி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்த அதிமுகவிற்கு மீண்டும் ஒரு சோதனை வந்தது. ஒருங்கிணைப்பாளர், இடை ஒருங்கிணைப்பாளர் என இரட்டையர்களாக வலம் வந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் நீதிமன்றம் வரை சென்றது. 2022 ஆண்டு ஜூலை 22 நடைபெற்ற பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் இடைக்கால பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பின் நடப்பாண்டு பிப்ரவரியில் கட்சியின் பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட இதனை இந்திய தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் தேர்தல்களில் தடுமாறி வரும் அதிமுகவின் போக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவிலும் எதிரொலித்தது. ஜெயலலிதா தலைமையில் கடைசியில், அதாவது 2014 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 37 தொகுதிகளை பெற்று வரலாறு காணாத வெற்றியை ருசித்த அதிமுக அடுத்த 10 ஆண்டுகளில் ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியாமல் போயுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. தென் சென்னை, கன்னியாகுமரி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி ஆகிய 7 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டையே பறிக்கொடுக்க நேர்ந்தது. சமீபத்தில் இன்னைக்கு ஒரு அறிக்கையில் வந்து எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து களைகள் எல்லாம் எடுத்துட்டோம் கட்சியிலேருந்து, பயிர் நல்லா வளரும், இனிமேல் தொண்டர்கள்லாம் உற்சாகத்தோடு உழைங்கன்னு சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறது என்னென்னா, களைகளை எடுத்துட்டோம் என்று சொல்வது வந்து ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள்லாம் கட்சியில் இல்லாத ஒரு விஷயத்தை, தினகரன் போன்றவர்கள் கட்சியில் இல்லாத விஷயத்தை சொல்கிறார். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அவர் எடுத்தது வந்து களைகளையா, பயிரை பிடுங்கி எறிந்தாரா, இல்லை களைகளை பிடுங்கி எறிந்தாரான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். நீங்கள் களைகளை தான் பிடுங்கி எறிந்தீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, பயிர்களை பிடுங்கி எறிந்து விட்டோன்னு தொண்டர்கள் கருதுகிறாங்க.
ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா என அதிமுகவில் விலக்கி வைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் அதிமுக மீண்டும் புத்துயிர் பெறும் என்பது பத்திரிகையாளர்களின் கருத்தாக உள்ளது. அதேவேளை எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதனை எதிர்கொண்டு ஃபீனிக்ஸ் பறவையாக அதிமுக எழுச்சியோடு இருக்கும் என்கிறார் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சோதனை என்பது புதிதல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கே சோதனை வந்தது, புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் சோதனை வந்தது. இப்படி கழகம் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்தது. அண்ணன் எடப்பாடியார் இருக்கிற காலகட்டத்தில் இரட்டடையை முடக்கி பார்த்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்க நினைத்தார்கள், தலைமைக் கழகத்தை அடித்து நொறுக்கினார்கள். அதையெல்லாம் வென்று காட்டியவர் எடப்பாடியார். நிச்சயமாக இந்த வருகிற 2026 வெற்றி சரித்திரம் படைப்பார். இந்த 53வது தொடக்க விழாவில் சாதனை புரிவார். தமிழக அரசியல் வரலாற்றில் இருமுறை பிளவுகளை கண்டு மீண்டும் ஒருங்கிணைந்த இயக்கம், படுதோல்வியில் இருந்து மீண்டு வந்து மீண்டும் ஆட்சியை பிடித்த இயக்கம், தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த இயக்கம் என பல்வேறு பெருமைகளை கொண்டுள்ள அதிமுக தனது 53வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்நிலையில் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இந்த கருத்துக்கு அரசியல் விமர்சகர்கள் தரப்பில் இருந்து தேர்தலுக்கு 1 ஆண்டு மட்டுமே உள்ள நிலையில் அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என கூறுகின்றனர். அன்றைக்கு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கி இந்த இயக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அனைவரும் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சின்னம்மா அவர்கள் சிறைக்கு சென்றார். பின்பு சின்னம்மா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அதிமுகவை கபலீகரம் செய்து எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அதிமுக தாந்தோணித்தனமாக நான் தான் அனைத்துமே என்று எண்ணிக்கொண்டு இன்றைக்கு செயல்பட்டு வருகிறார். அதிமுக தொடர்ந்து ஆட்சியை கட்டிலே அமர வேண்டும். இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுகவை இன்று வரைக்கும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சின்னமா அவர்கள் எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி அனைவரையும் ஒன்றிணைக்க இன்றைக்கு செயல்பட்டு வருகிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் ராஜேஷ்.